தமிழ் சினிமா உலகின் மிகவும் பிரபலமான நகைச்சுவை நடிகராக திகழ்வர் நடிகர் நாகேஷ். இவருடைய நகைச்சுவைக்கும் குணச்சித்திர நடிப்புக்கும் ஈடு இணையில்லை. இவர் 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானார். இன்னும் இவருடைய நகைச்சுவை மக்கள் மத்தியில் பேசப்பட்டுதான் இருக்கிறது. மேலும் இவருடைய மகன் தான் நடிகர் ஆனந்த் பாபு. இவர் 1983 ஆண்டு சினிமா உலகில் அறிமுகமானார். தமிழ் சினிமா உலகில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவராக ஆனந்த் பாபு திகழ்ந்தார். ஆனந்த் பாபு நடிகர் மட்டுமல்லாமல் நடனமாடும் திறன் கொண்டவர். பின்பு இவருக்கும் சினிமா வாய்ப்புகள் குறைய தொடங்கி உடன் பல படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். சமீபத்தில் கூட இவர் சின்ன திரையில் ஒளிபரப்பான மௌனராகம் தொடரில் நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் ஆனந்த் பாபுவுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள் உள்ளன. அதில் 3 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளை. ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய நடிகராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஆனந்த் பாபு சில நண்பர்களின் துரோகத்திற்கு ஆளானார். இவர் எப்படியோ மீண்டு சினிமாவில் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்தார். இவருக்கு ஆதரவாக இருந்தது அவரது மனைவியும் பிள்ளைகளும் தான். அவர் பிள்ளைகள் நால்வரும் இவரை அரவணைத்து பார்த்துக் கொண்டனர். தற்போது இவருக்கு 57 வயதாகிறது. இந்த நிலையில் ஆனந்த் பாபுவின் மகன் புகைப்படம் சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ளது. இதை பார்த்து பலரும் இது ஆனந்த் பாபுவின் மகனா, இத்தனை நாள் தெரியாம போச்சே என்று, அப்படியே சின்ன வயசு ஆனந்த் பாபுவை பார்த்தது போல இருக்கிறது என்று கமெண்ட் போட்டு வருகின்றனர். மேலும் ஆனந்த் பாபுவின் 2 மகன்களின் பெயர் விஜேஷ் கஜேஷ். இவர்கள் இருவரும் நடிகர்களாக உள்ளனர். விஜேஷ் அவர்கள் நடிகர் சந்தானம் நடிப்பில் வெளிவர இருக்கும் சர்வசுந்தரம் என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த சர்வசுந்தரம் படம் தன்னுடைய தாத்தா நடித்த சர்வசுந்தரம் படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கஜேஷ் அவர்கள் கல்கண்டு என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார். இந்த திரைப்படம் கடந்த 2014 ஆண்டு வெளிவந்தது.